நேத்து ஓணம் பண்டிகை, அதாவது ஓணம் செலிப்ரேஷன் பண்ணுற விதமாக நம்ம அஸ்வினோட டான்ஸில் சிவாங்கியோட வாய்ஸில் அடிப்பொழி அப்படின்னு ஒரு சாங்கை வந்து நம்ம திங்க் மியூசிக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ திங்க் மியூசிக் வந்து வரிசையாக சாங்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இதே இதுக்கு போட்டியாக நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோனி மியூசிக்லேருந்து ஏ ராசாவே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கென் கருணாஸ் அப்புறம் நம்ம கருணா கென் கருணாஸோட அம்மா ரெண்டு பேரும் சேர்ந்து பாடி ஆடி அந்த சாங் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம அடிப்புலி சாங்கோட ரியாக்ஷனை பார்த்துடலாம். லெட்ஸ் கோ டு தி வீடியோ. ஓகே, இப்போ நம்ம அடிப்புலி சாங் பார்க்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. 3, 2, 1, லெட்ஸ் வாட்ச். ஒரு ஆள் ஒரு பெண்ணே இருக்கணும் பிரேமத்தா யாரு மாதிரி மலை மாதிரி பச்சை யாம் பொண்ணு ஞான் சேட்டே மாதிரி மனே ஓ மனே பாவ மனே அனே நாதானே ஓ மா மனே கேரிகில்லாடி ரவுடி நானே இசமுர்ச்ச நாளாலே கண்ணே ஒன்னோ சரிய கட்டி மைய வச்சு ஸ்லோமோபில் வந்தாலே யாரோ மலே மாமா பொண்ணெல்லாம் வேணாம் சொன்ன பெண்ணே கிஷ்கோ நீ தானே போடே கொத்தே பாரு பீட்டு மட்டும் என்னடா பீட்ட காணா போவே ஓகே, அடிப்பொலி சாங்கை பார்த்தாச்சு. சாங்கை பற்றி ஒன்லைனில் சொல்லணுன்னா அடிப்பொலி தான். பட் எனக்கு வந்து இந்த சாங்கோட லிரிக்ஸ் வந்து சுத்தமாக புரியவே இல்லை. பிகாஸ் ஃபுல்லாக வந்து மலையாள ரிலீஸாக எழுதியிருந்தனால எனக்கு சுத்தமாக புரியலை. கொஞ்சம் வந்து அந்த நிமிர்ந்து நில்ல ஒரு தெலுங்கு சாங் ஒன்று வரும்ல, ராஜாதி ராஜாதி அந்த சாங் இருக்குல்ல, ஸோ லைட்டாக அந்த சாங் ஃபீல் வந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு. ஸோ உங்களோட கருத்து என்னன்றதை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்வின் உண்மையில கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இருக்கார். தாடி மிஸ்லாம் வச்சு ஸ்மார்ட்டாக இருக்கார். ஹீரோயின் வந்து ரொம்ப அழகாக இருக்காங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் உங்களை விழுந்து விடைபெறுவது உங்கள் சிவா. பாய்.